हाई हलो फ्रेंड्स वेलकम टू ऑप्शन प्रीमियम चैनल ना उंग विनोद पाती इनकी डेट वो फिफ्टीन आगे फिफ्टीन सेवन टू तौस ट्वेंटी वन ओके सो इन थर्सडे इनकी वो एक्सपैर डे ना पाती पोर्शन एड़ो अगर टोटल पाती इतनी वो प्राफिट पाती टू तौस त्री हंड्रेड वो प्राफिट पेटर सो इतक ना वोटर नोला स्ट्राटी वीडियो वो सोव नोला स्ट्राटी क्या नोला सेटअप ऐसा स्ट्राटी वे सेटअपुंग वे सो नाम वो कस्टमाइज़ पड़ी क्रिएट पड़ा वो सेटअप अंतमारी सेटअप ना वो वीडियो सो नया पटर अद मटमिल वो नया वो कमेंट पड़ी वाकंपोल सो यारा एड्रेस वो वंचो पाती நிறைய பேர் சொல்றாங்க இதெல்லாம் பாசிபிளே கிடையாது வெறும் பே ஆஃப் மட்டும் தான் வரும் ரியலாக வந்து பண்ணுறதுக்கு சான்ஸ்லெஸ் ஒருத்தர் வந்து என்ன போட்டிருந்தாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாசிபிளே கிடையாது இது வெறும் பே ஆஃபோடு தான் நிற்கும் ரியல் ட்ரேட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லியெல்லாம் போட்டிருந்தாரு ஸோ அதுக்கு கீழே வந்து இன்னொருத்தர் வந்து அதுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி வந்து எஸ் இது வந்து பண்ணவே முடியாது நான் வந்து அதுக்கு மேலே வந்து நான் வந்து பாசிபிள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் வந்து ஜீரோ 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 நிறையா போட்டு போட்டிருந்தாரு இது சான்ஸ்லெஸ் இது எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லி வீடியோ ப்ரொமோஷனுக்காக தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாரு பட் எனக்கு வந்து அப்படி எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த ஸ்ட்ராட்டஜி போட்டு கிட்டத்தட்ட வந்து நாலு நாள் ஆச்சு இந்த செட்டப் இன்ன வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன பே ஆஃப் காட்டல ஸோ இது பொஷன் மட்டும் தான் காட்டுறேன் ஸோ இது உங்களுக்கு நார்மலாக பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஸோ நாலு லேக் மட்டும் தான் நான் வந்து போட்டிருக்கேன் மேலே பொஷன் நாலு தான் ஓகேங்களா ஸோ நான் நாலு தான் போட்டிருக்கேன் ஃபோர் லேக் ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபோர் டேஸ் வந்து எந்த ட்ரேடுமே பண்ண கிடையாது ஏன்னா வந்து நான் எப்பவுமே வந்து நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் நான் ஒரு பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்தேன்னா அது எப்பவுமே வந்து எக்ஸ்பிரி வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணதே கிடையாது மோஸ்ட்லி எக்ஸ்பிரி டே ஈவினிங் வரைக்குமே வந்து ரேர் தான் 99% ஹோல்டு பண்ணவே மாட்டேன் ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டால் அவனுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்கு நேராக வந்தாவே நான் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்ட்ராட்டஜி போயிடுவேன் ஏன்னா ஒன்று மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மோடி லோ போயிட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரேக் ஈவன் தாண்டி போகுது நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேஃபாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி வந்து நான் எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் 99% வந்து நான் வந்து எக்ஸ்பிரி டே ஈவினிங் வரைக்கும் விட்டதே கிடையாது ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நாலு நாளாக வந்து நான் என்னுடைய நிறைய ட்ரேடு பொஷன் ட்ரேடெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா பொஷன் ட்ரேட் எடுத்தால் மினிமம் டூ டூ த்ரீ டேஸ் நான் வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும் இருந்துச்சு அதாவது இந்த மூணு நாள் எடுக்கணும்னு நினச்ச ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து மினிமம் த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு பட் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தால் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து மூணு நாள் ட்ரேடே பண்ண கிடையாது சரி ஓகே இதை வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சிருக்கேன் ஓகேங்களா ஏன்னா அது உங்களுக்கு நான் போட்டு அது வந்து லாஸ் காட்டி அது வந்து ப்ராஃபிட் காட்டுச்சுன்னா இது வந்து மிஸ் மேட்ச் ஆகும் நான் வந்து லெக்கை செலக்ட் பண்ணி கொடுத்தனா வந்து அது தனியாக வந்து கமெண்ட் கொடுப்பாங்க ஸோ இப்போ நான் சொல்கிறேன் நான் அதை பற்றி ஒரே பண்ணிக்க மாட்டேன் ஸோ என்ன கமெண்ட் பண்ணாலும் சரி இதுவே நான் ஹைட் பண்ணி தான் போட போகிறேன் அதுக்கு எவ்வளோ எந்த மாதிரிலாம் நெகட்டிவ் கமெண்ட் வரும்னு தெரியும் பட் அதனால் நான் ஒரி பண்ணி போகிறது கிடையாது ஏன்னா என்னுடைய பர்சனலில் நான் ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்ச பர்சனல் ட்ரிக்ஸை வந்து ஓப்பன் பண்ணணும்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது ஓகேங்களா ஸோ நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இன்னும் பேசுவேன்னா நான் யார் யார் மேலேயும் கோவப்பட ரொம்பல ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து நான் எடுத்திருக்க ஃபோர் லெக் ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா ஸோ நாலு நாளாக வந்து நான் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பாருங்கள் அனலைஸ் கொடுக்குறேன் பொசிஷன் அனலைஸ் கொடுக்குறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்கள் நான் போட்ட அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் எங்கே இருந்தாலும் மார்க்கெட் எங்கே இருந்தாலும் எனக்கு 2148 எனக்கு வந்து ப்ராஃபிட்டு ஸோ இந்த லெக் அதாவது ஒரு இடத்துல மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து 4648 எனக்கு வந்து ப்ராஃபிட்டு ஓகேங்களா ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பாருங்கள் நல்லாவும் தெரிஞ்சிருக்கும் ஸோ என்னுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை கிராஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து நின்றுருக்கு பேங்க் நிஃப்டி நின்றுருக்கு ஸோ அதனால் எனக்கு நான் வந்து இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன் ஏன்னா என்னுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் தாண்டிருச்சு ஸோ இன்றைக்கி என்னுடைய அனலைஸ் பிரகாரம் மோஸ்ட்லி சைட் வீசல் இருக்கும் அதை வந்து அப் ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ப்ரிடிக்ஷன் ஸோ அதனால் இன்றைக்கி கீழே ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்கினா மட்டும்தான் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு காட்டியிருக்கும் பாருங்களேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து 400 கீழே 380 சம்திங் வந்து போனால் மட்டும்தான் எனக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டு ஸோ 4000 மேலே வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ அப்படிங்கும்போது இப்போ 800 400 இறங்கணும் 1% மேலே மார்க்கெட் வந்து இறங்கணும் அதாவது பேங்க் நிஃப்டி இறங்கணும் ஸோ அதுக்கு வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அதாவது இந்த டைம் இப்போ 10:00 வந்து எனக்கு வந்து அப்படி இறங்கணும்னு வந்து எனக்கு தோணலை ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை இப்படி நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ ஏன்னா என்னுடைய மேக்ஸிமம் லாஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இருக்குது பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான் இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கேன் தெரியுதுங்களா ஸோ நோலா ஸ்ட்ராட்டஜியும் காட்டியும் வந்து இப்போ நான் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கேன் ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால் நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஈவினிங் க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு இதே ப்ராஃபிட் தான் வரும்னு தெரியும் அதனால் நான் வந்து இயர்லியாக க்ளோஸ் பண்ணிடுறேன்னா நான் நெக்ஸ்ட் வீக் பொசிஷன் வந்து எடுக்கணும் அதுக்காக அந்த ரீசனுக்காக நான் வந்து இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறொரு பொசிஷன் எடுக்க வேண்டியது இருக்குது நான் ஸ்டாக் ஆப்ஷனில் தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி போட வேண்டியது இருக்குது
அது இல்லாமல் வந்து இந்த வேற ஒரு பேங்க் நிஃப்டிலே வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி போட வேண்டியது இருக்குது. ஸோ அதுவும் நான் பேச சொல்லிடுறேன். ஸோ இந்த நோலா ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது, ஏன்னா இது வந்து ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரியேட் பண்ணுறது சம்திங் கொஞ்சம் ட்ரிக்காக தான் வந்து ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படிங்கும்போது நான் ஒர்க் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கேன், எங்கள்கிட்ட பேசுகிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து வீக் அண்ட் வீக் எனக்கு வந்து ஷிஃப்ட் மாறும். ஸோ அதனால் வந்து சென்சிபிள் இருந்தால் எனக்கு ஈஸியாக இருக்கும், அதாவது ஸ்ட்ராட்டஜி மேக்கர் இருந்தால் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒர்க்கில் இருக்கும்போது என்னால் வந்து ஸ்ட்ராட்டஜி போட முடியாது. ஸோ வந்து நான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் வந்து இதை நான் நிறைய டைம் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ யூஸ் பண்ணி உங்களுக்கு இப்போ வீடியோ போடுறதுக்காக தான் நான் வந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நான் காட்டலை. ஸோ இங்கே பாருங்கள், நான் சென்சிபிளில் போயிருக்கேன். சென்சிபிளில் போயிட்டு நான் பொஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய பொஷனு. ஸோ இதை நான் ஹைட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இது வந்து என்னுடைய பொஷனு. ஸோ கீழே பாருங்கள், இதுவும் பாருங்கள், பொஷன் வந்து 4 தான் எனக்கு வந்து காட்டுது, ஓகேங்களா? ஸோ நான் கீழே ஹைட் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே இங்கே கீழே வந்து நான் அன்லைஸ் ஆல்னு இருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அன்லைஸ் ஆல்னு கொடுக்கும்போது என்னுடைய பேஎஃப் வந்து டைரெக்டாக இப்படி காட்டுது, ஓகேங்களா? ஸோ இங்கே இருந்தாலும் 2148 ரூபா எனக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இதான் அவனுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட், கிட்டத்தட்ட 35,500. ஸோ 500 கீழே போகும்போது மட்டும்தான் எனக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ 4,000+ எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே இறங்காதுன்னு தெரியும், 1% கீழே இறங்காதுன்னு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் ப்ராஃபிட்டு. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது, மேக்ஸிமம் லாஸும் பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது நான் நோலா ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள், இதுக்கு வந்து மார்ஜின் பார்த்திங்கன்னா வந்து 36,000 எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு 38,000 வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது முன்ன பின்ன மாறும், ஓகேங்களா? ஸோ 36,000 வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் பாருங்கள், 4.9% எனக்கு வந்து ப்ராஃபிட், ஓகேங்களா? ஸோ நியராக வச்சாலும் 4.7% வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட்டு, 1 வீக்கில் 4.7% வந்து ப்ராஃபிட்டு, ஓகே தான் எனக்கு இந்த அமௌண்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து ஓகே தான். ஸோ ஏன்னா 4% வந்து ஒரு டீசெண்டான ரிட்டர்னு, அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஃப் எந்த ஒரு கிரிட்டிக்கலுமே இல்லாமல் எனக்கு வந்து சேஃபாக கிடைக்கிதுன்னா இதுக்கு மேலே எனக்கு வேறு எந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டாக தெரியல. பட் இருந்தாலும் வந்து 1 வீக் முழுக்க ஹோல்டு பண்ணி நான் 2,000 ரூபா மட்டும் சம்பாதிக்க வந்து ரொம்ப 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 என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து லோ ரிட்டர்ன். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எடுத்துன்னு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பர்ஃபெக்ட்டாக ஹெச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது டீசெண்டாக வந்து க்ளோஸ் பண்ணால் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து 2 செல் 2 பை நம்ம மிக்ஸப் போட்டிருக்கேன், வழக்கம் போல் நான் வீடியோவில் சொன்னேன், அதே கான்செப்ட் தான். ஸோ அப்படிங்கும்போது எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு செல்லிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு தான் பையிங் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா திடீர்னு நீங்கள் பையிங் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா செல்லிங் மட்டும் இருக்கும். ஸோ ஹை மார்ஜின்னு சொல்லிட்டு உடனே உங்களுக்கு அடுத்த செகண்டே மெயில் வரும், மெசேஜ் வரும், ஏதாவது பெனால்ட்டியெல்லாம் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செல்லிங் க்ளோஸ் பண்ணிட்டு பையிங் க்ளோஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் என்னுடைய ரேஞ்ச் தாண்டி தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது ஒரு கால் சைடு வந்து எனக்கு வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்குது, அதை பிளான் பண்ணி குறைக்கணும். அதாவது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட் கண்டிஷன் கரெக்டாக மார்க்கெட் நிற்கும் போது டக்குன்னு க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா பெரிய கேண்டில் டக்கு டக்குனு உழுந்துட்டு இருக்கும்போது க்ளோஸ் பண்ணால் எனக்கு வந்த ப்ராஃபிட் போயிடும். ஸோ அது ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஸோ எல்லா உண்மையும் நான் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன், பலர் மாதிரியெல்லாம் பாதி உண்மையும் சொல்லிட்டு பாதி மறைக்கணும்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து பிளான் மட்டும் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பொஷனெலாம் ஃபைனல் அமௌண்ட் என்னென்னு காட்டுறேன், ஓகே? ஸோ இப்போ 2,250 ரூபா வந்து போயிட்டுருக்கு, எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஸோ எனக்கு எப்பவுமே வந்து நான் மோஸ்ட்லி வந்து நான் மொபைலில் வந்து க்ளோஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஈஸியாகவும் இருக்கும், பொசிஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பொசிஷன் வந்து இருக்குது, ஓகே? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் நோலா ஸ்ட்ராட்டஜி வந்து பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பொசிஷன் பாருங்கள், எனக்கு எல்லாமே வந்து 0 ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ எனக்கு 2,260 ரூபா வந்து பியூராக வந்து சேஃபாக அழகாக வந்து ப்ராஃபிட் வந்து வெளியே வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டாச்சு, நீட்டாக வந்து பே ஆஃப் நான் காட்டிக்கிட்டேன். ஸோ ப்ராஃபிட்லேயே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட 4.6% வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட்லேயும் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ
நோலா செட்டப் ஓகேங்களா, ஸ்ட்ராட்டஜியில் செட்டப் ஓகேங்களா. செட்டப்புங்கிறது ஒன்று இருக்குது, பண்ண முடியும், ப்ராஃபிட் பண்ண முடியும், ரியல் ட்ரேட் இதுதான், டேட் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து ஆர்கியூ பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ அதை பற்றி நான் ஒரி பண்ணிக்கக்கூடாதுங்கிற மைண்ட்லையும் இருக்கேன் ஓகேங்களா. சரி ஓகே, விட்டுதழுவோத ஓகேங்களா. ஸோ நோலா செட்டப்னு ஒன்று இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது, லைவ் ட்ரேடு பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ நான் வேணால் உங்களுக்கு வந்து நான் ஏன்னா வந்து லெக்ஸு நான் காட்டலாம், பட் இருந்தாலும் வந்து வேணாம் ஓகே, சம் ரீசனுக்காக வேணாம் ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நோலா ஸ்ட்ராட்டஜி செட்டப் எல்லாம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு அனுப்பிச்சி வைங்க ஓகேங்களா. அதை அவங்க வந்து பார்க்கட்டும், இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம், பண்ண முடியுங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா. பட் இப்போ நான் சொல்கிறேன், இட்ஸ் நாட் அ வெரி 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 ஈஸி ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா. இது வந்து அவ்வளோ ஈஸியான ஸ்ட்ராட்டஜி கிடையாது, அதாவது மேக் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜி தான், பட் வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டால் எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு கொஞ்சம் இது, அதுக்கு அது வரைக்கும் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஒரி பண்ணணும் தேவையில்லை. ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர் அல்லது முக்கால் மணி நேரம் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஒரு வாரம் ஆனாலும் சரி, ஒரு மாதம் ஆனாலும் சரி, அவ்வளோதான். நீங்கள் வந்து ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு கூட வந்து தூக்கி போட்டு கூட போயிடலாம் ஓகேங்களா. ஸோ தூக்கி போட்டு கூட போயிடலாம், நீங்கள் வந்து ஒரி பண்ணணும் அவசியமே கிடையாது. கடைசி நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கும், 100% ஷோர். அதுவும் நீங்கள் வந்து போடுற ஸ்ட்ராட்டஜி பொறுத்து தான் ஓகேங்களா. ஹெட்ஜிங் பர்ஃபெக்டாக கொண்டாந்துட்டிங்கன்னா பண்ண முடியும் ஓகேங்களா. ஏன்னா ஆப்ஷனை விட வந்து ஈஸியான மார்க்கெட் வேறு எங்கேயுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ எக்கச்சக்கமான வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன், ஈக்குவிட்டிலேயும் பயங்கர ரிஸ்க் இருக்குது, ஃப்யூச்சர்லேயும் பயங்கர ரிஸ்க் இருக்குது. பட் வந்து அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் அது ரிஸ்க்கு குறைக்கணும்னு நினச்சிங்கனாலே அதுக்கு ஆப்ஷன் மார்க்கெட்டு தான் நீங்கள் வந்தாகணும், டெஃபினட்டாக வந்தாகணும். ஏன்னா ஃப்யூச்சர் அண்ட் ஈக்குவிட்டி ஹெச் பண்ணலாம், பட் அதனால் ரொம்ப ரொம்ப அதிகமான அமௌண்ட் தேவை. பட் அந்த மாதிரி வந்து அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லாமல் வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணணும், ப்ராஃபிட் எடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எது போட்டனாலும் சரி, நீங்கள் ஆப்ஷன் பக்கம் வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து சேஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஆப்ஷனில் மட்டுமே ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இன்னும் நான் நிறைய பேச விரும்பலை, ஸோ அதான் தனியாக வீடியோவில் போட்டுக்குவோம் ஓகேங்களா. சரி ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.